ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகர வரிசை முறையில் வரக்கூடிய சொற்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இலக்கண பகுதியில் கேள்வி ஒன்று தச்சர் தங்கம் தகரம் ஆகிறதில் முதல்ல வரக்கூடிய சொல் எது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று கண பதில் ஆப்ஷன் சி தகரம் தகரம் ஏன் முதல்ல வருது அப்படின்னா எல்லாமே தாழ வரக்கூடியது தான் ஆனால் அடுத்து வர எழுத்து காங்கா சால கா வருது இல்லையா அதனால் தகரம் தான் அகர வரிசையில் முதல்ல வரக்கூடிய சொல் ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி கேள்வி ரெண்டு படம் பருத்தி பின்னல் பலகை அகராதிப்படி முதல்ல வரக்கூடிய சொல் இது ரெண்டு கணபதில் படம் படம் தான் முதல்ல வரும் ஏன்னா பா டா ரெண்டாவது வருது இல்லையா இதுதான் மற்றதெல்லாம் வந்து இதுக்கு டா கடுத்து வர்ற வார்த்தைகள் தான் அதனால் ரெண்டு கணப்பதில் ஆப்ஷன் டி படம் கேள்வி மூன்று சுவர் சுரங்கம் சூழ்ச்சி சூது இதில் அகரவரிசைப்படி முதல்ல வரக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு கணபதில் சுங்கம் டி தான் கரெக்டு கேள்வி நான்கு தேவை தொழில் தென்னை தேல் இதில் அகரவர அகராதிப்படி முதல்ல வரக்கூடிய சொல் என்ன நாலு கணபதில் ஆப்ஷன் சி தென்னை கேள்வி ஐந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி அகராதிப்படி முதல்ல வரக்கூடிய சொல் என்ன ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி அண்ணன் தான் முதல்ல வரும் கேள்வி ஆறு மனிதன் மளிகை மழலை மது அகராதிப்படி முதல்ல வரக்கூடிய சொல் என்ன ஆறு கணபதில் ஆப்ஷன் டி மது கேள்வி ஏழு அகரவரிசைப்படி சரியான வரிசை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழு கணபதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தங்கம் திண்ணை துணை தோழன் காங்காச்சால இந்த ஆர்டர் படி கரெக்டாக வர்றது இது தான் ஏழு கணபதில் ஆப்ஷன் பி கேள்வி எட்டு வரிசைப்படியான சரியான வரிசை எது அல்போபெட்டிக்கல்ல என்ன லைன் கரெக்டாக வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எட்டு கணபதில் ஆப்ஷன் சி தீ தூண் தெரு தொழில் சி தான் கரெக்டு கேள்வி ஒன்பது அகரவரிசைப்படியான சரியான வரிசை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது கணபதில் ஆப்ஷன் டி அறிவு ஆல் தீ தெரு ஆப்ஷன் டி தான் கரெக்டு பத்து அகரவரிசைப்படியான சரியான வரிசை எது அப்படின்னு கேட்கும் பொழுது பத்து கணபதில் ஆப்ஷன் ஏ எலி ஏனி ஒலி ஓவியம் இதுதான் வந்து கரெக்டு ஏதான் பத்து பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கேள்வி பதினொன்று கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினொன்று பதில் ஆப்ஷன் ஏ சக்கரம் திக்கு பிடி வலம் தான் கரெக்டு கேள்வி பனிரெண்டு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்க பனிரெண்டு பதில் ஆப்ஷன் பி அத்தி இலக்கணம் கொழுந்து சவால் மூணு பி தான் கரெக்டு கேள்வி பதிமூன்று கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி எது ஆல்பெடிக்கல்ல எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதிமூணு பதில் ஆப்ஷன் சி எடுப்பு எடை என் எண்ணம் பதிமூணு பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி பதினான்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க பதினாலு கணபதில் இலக்கம் இளநீர் இளமை இளவல் இதுதான் வந்து கரெக்டு கேள்வி பதினைந்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்க பதினைந்து கணபதில் உப்பரிகை உப்பளம் உப்பால் உப்பு பதினைந்து கணபதில் ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி பதினாறு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்க அகரவரிசைப்படி என்ன வரும் ஒட்டு ஒடுக்கு ஒப்படை ஒப்பம் இதான் வரும் தான் கரெக்டு பதினாறு பதில் ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி பதினேழு அகரவரிசைப்படி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதில் பதினேழு பதில் ஆப்ஷன் பி அகல் ஆடல் இன்பம் ஈர்ப்பு அ ஆ இ அப்படின்னு ஆடுற வருது இல்லையா மற்றதெல்லாம் வரல அதனால் பதினேழுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி பதினெட்டு அகரவரிசைப்படி சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஆர்டர் வைஸாக என்ன இருக்குது இட்டார் ஈந்தார் உயர்ந்தார் ஏற்றம் இதுதான் வந்து ஒரே ஆர்டராக இருக்குது மற்றதெல்லாம் வந்து மாறி தான் வந்திருக்கு அதனால் பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி பத்தொன்பது அகரவரிசைப்படி சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பத்தொம்பதுக்கான பதில் பசு பால் பெரிது பைம்புல் போயிற்று இதுதான் வந்து கரெக்டு அப்போது பத்தொம்பதுக்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி இருது இருபது அகர வரிசைப்படி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இருபதில் அல்பபெடிக்கலில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதுக்கான பதில் ஆப்ஷன் பி தழை தாழை தெளி தேன் பி தான் கரெக்டு இருபதுக்கான பதில் ஆப்ஷன் B, கரெக்டு கேள்வி 21, அகர வரிசைப்படி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க 21 ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி பியில் ஆறு இரண்டு ஏழு ஐந்து ஒன்று பி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ரெண்டு அகரவரிசையில் நிரலான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க 22 ரெண்டு option ஆப்ஷன் சி கதிரொளி காலையில் கேணியில் கொட்டியது இதுதான் வந்து ஆர்டராக இருக்குது க கா இருக்குல்ல அந்த மாதிரி சி தான் கரக்டு, 22 ரெண்டு option ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி மூன்று வரிசையில் அமைந்த சொற்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் சி தந்தை தாய் தீங்கு தெங்கு இதுதான் வந்து அகர வரிசையில் அமைந்திருக்கு மற்றதெல்லாம் மாறி தான் இருக்குது கேள்வி இருபத்தி நான்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ இணக்கம் இனங்கள் இதயம் இதிகாசம் இருபத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் பி ஒட்டு ஓடு ஓணம் ஓணான் பி தான் கரெக்டு இதோட இன்னைக்கான இலக்கணப் பகுதி உடையுது